வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். போன பதிவில் ஹோரைகள் பற்றி பார்த்துருந்தோம். சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, சொல்கிறது கொஞ்சம் கிளியராக இல்லை, வாய்ஸ் கொஞ்சம் மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியுமான்னு கேட்டதுனால மறுபடியும் இந்த பதிவை நான் இடுறேன். சூரிய உரையில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, சூரிய உரையில் முடி வெட்டலாம், நதியில் நீராடலாம், கோவிலுக்கு செல்லலாம், விரதங்கள் இருக்கலாம், நித்திய கர்மா செய்யலாம், குருடருக்கு உதவலாம், தான தர்மங்கள் செய்யலாம், செடிகள் வெட்டலாம், பித்ரு தர்மணம் தரலாம். சூரிய உரையில் ஓய்வெடுப்பது மிக நல்லது. இதெல்லாம் மட்டும் சூரிய உரையில் பண்ணால் நல்லது நடக்கும். எதெல்லாம் சூரிய உரையில் செய்யக்கூடாது அப்படின்னா, சூரிய உரையில் காரிய தடைகள் ஏற்படுத்தும், சூரிய உரை பகைமையை ஏற்படுத்தும், சூரிய உரை விபத்துகளை ஏற்படுத்தும், சூரிய உரை பொருட்கள் காணாமல் போகும், சூரிய உரையில் பயணம் மீள்வது அரிது, அதனால் அந்த சமயத்தில் ட்ராவல் பண்ணக்கூடாது. புதிய நட்பு அந்த சமயத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப பெரும் பகையாகும், சூரிய உரையில் சந்தேகங்களை தந்துவிடும். மருந்து உண்ணக்கூடாது, விருந்து தரக்கூடாது, உறவினர் பகை வளரும், புதியன உடுத்தக்கூடாது, ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்தால் போடக்கூடாது, நகை வாங்கக்கூடாது, பயிரிடக்கூடாது, கதிரறுக்கக்கூடாது, அறுவை சிகிச்சை கூடாது, ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது, வாகனம் ஏறக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது, கர்ப்பாதானம் கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, மனைப்புகுதல் இருக்கக்கூடாது, வாசல் வைக்க தார்ஸு மாங்கல்யம் செய்யாதீர், அப்புறம் கயிறு மாற்றாதீர், நல்லவை கூடாது. இதெல்லாம் வந்து சூரிய உரையில் நம்ம தவிர்க்க வேண்டிய செயல்கள். சூரிய உரை இருக்குது, அது என்ன தோ இந்த தோஷத்துக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்டால், சூரியனுக்கு வழிபாடுகள் செய்யணும், கோதுமையை தானம் தர வேண்டும், பசுமாட்டுக்கு தீவனம் தர வேண்டும், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யவும், கல்விக்கு தேவையான உதவி செய்யவும். இதெல்லாம் வந்து சூரிய உரைக்கான பரிகாரம். இது சூரிய உரை பற்றி என்பர்களே, இப்போ உங்களுக்கு சூரிய உரை பற்றி கிளியராகணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம செவ்வாய் உரை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதை பார்த்தாதே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா அவங்க அதை பார்த்து பயனடைவாங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.